வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நாம் வேர்க்கடலை மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் வேர்க்கடலை தோல் நீக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பச்சை மிளகாவையும் பூண்டையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. முதல்ல கடலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்சியில் பொடி பொடியாக அடிச்சுக்கலாம். பவுடராக அடிச்சிருக்கோம், 1/2. இப்போ இதில் இந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்திக்கலாம், கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம், பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். சட்னி தயாராகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். வேர்க்கடலை மல்லி சட்னி சீக்கிரமாகவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த டேஸ்டியான வேர்க்கடலை மல்லி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.